வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக் சேனல் ஐம் டாக்டர் அச்சுதனட்சுமி இன்றைக்கி இந்த வீடியோவில் தர்பூசணி பழத்தில் கலப்படம் இருக்கான்னு வீட்டிலே எப்படி நம்ம செக் பண்ணலாம் கடையில் வாங்கும்போது முக்கியமாக என்னென்னலாம் நோட் பண்ணணும் ரொம்ப ப்ரைட் ரெட் கலரில் இருந்தால் வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் கலப்படம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தர்பூசணியை செயற்கையாக பழுக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகமாக கலப்படமும் செய்கிறாங்க இந்த தர்பூசணியை வாங்கும்போது ரொம்பவே கவனமாக வாங்கணும் இதில் ஃபோர் ஃபெனுரான் அப்படிங்கிற பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டரை ஆட் பண்ணுறாங்க இதை ஆட் பண்ணுறனால அந்த தர்பூசணி பழத்தோட சைஸ் ரொம்பவே பெருசாகவும் அதோடய வெயிட் ரொம்பவே அதிகமாகவும் சீக்கிரமாக பழமாக்கவும் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கவும் இதை ஆட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எரித்ரோசின் பி அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் சாயத்தையும் இதில் ஆட் பண்ணுறாங்க இது ஆட் பண்ணுறனால ரொம்பவே பிரைட்டான ரெட் கலராக மாறிவிடும் வேற என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் அப்படிங்கிற கெமிக்கலையும் இதில் ஆட் பண்ணுறாங்க இதை ஆட் பண்ணுறனால ரொம்பவே சீக்கிரமாக பழமாகிடும் இது ஆட் பண்ணுறனால அடிக்கடி வயிறு வலி வயிற்றுப்போக்கும் ஏற்படலாம் இந்த கெமிக்கல் இருக்கிற வாட்டர் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நரம்பு தளர்ச்சி வரும் கால்சியம் கார்பைட் அப்படிங்கிற கெமிக்கலும் இதில் ஆட் பண்ணுறாங்க இது ஈரப்பதத்தோடு ரியாக்ட் ஆகும்போது எத்திலினை ரிலீஸ் பண்ணும் சீக்கிரமாக பழுக்க வைக்க தான் இதையும் யூஸ் பண்ணுறாங்க இதை யூஸ் பண்ண பழத்தை நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா தலைவலருந்து கேன்சர் வரைக்கும் சீக்கிரமாக வர வாய்ப்பு இருக்குது வீட்டிலையே தர்பூசணியில் கலப்படம் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒரு வெசலில் வாட்டர் ஊற்றி எடுத்துக்கோங்க அதில் தர்பூசணி பழத்தோட ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி போட்டிருங்க தண்ணி ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னா சிவப்பு நிற நிறமிகளை அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் வாட்டரோட கலர் எந்த சேஞ்சஸ்மே இல்லை அப்படின்னா அதை தாராளமாக சாப்பிட்லாம் வாட்ரு மெலனை கட் பண்ணாமல் ஒரு ரெண்டு நாளுக்கு கிச்சனில் வைங்க சீக்கிரமாகவே பேட் ஸ்மெல் வந்துட்டு அழுகிட்டு அப்படின்னா அது அதிகமான கெமிக்கல் சேர்த்துருக்கிற பழம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தர்பூசணி வெட்டாமல் இருந்தது அப்படின்னா ஏழுலேருந்து பத்து நாளுக்கு வரைக்கும் கெடாமல் இருக்கும் அதிகமாக கெமிக்கல் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா இனிப்பு சுவை இருக்கவே இருக்காது தர்பூசணியில் வெள்ளை கலரில் அல்லது வெளிர் மஞ்சள் கலரில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள் பொதுவாக வாட்ரு மலன் தரையில் கிடக்கிற இடத்துல மட்டும் இந்த வெளிர் மஞ்சள் இருக்கும் இது கொடியில் பழுத்த தர்பூசணி அப்படின்னு அர்த்தம் இப்படி இருந்தால் இயற்கையாக பழுத்த பழம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தர்பூசணில எங்கேயாவது வலை மாதிரி புள்ளிகள் இருக்கா அப்படின்னு பாருங்க தேனீக்கள் இயற்கையா மகரந்த சேர்க்கை மூலமா உருவாகிய பழம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தர்பூசணியோட தண்டு பகுதியை பார்க்கணும் இந்த தண்டு பகுதி ரொம்ப வறண்டோ அல்லது டார்க் பிளாக் கலர்லேயோ அல்லது பழுப்பு நிறமா இருந்தது அப்படின்னா இயற்கையாக பழுக்க வச்ச பழம் அப்படின்னு அர்த்தம் கலப்படம் செய்யப்பட்ட தர்பூசணி அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக பச்சையாவே இருக்கும் தர்பூசணியில் ஏதாவது ஊசி அல்லது பங்க்சர் வெட்டுக்காய அடையாளம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் இந்த மாதிரி வெட்டுக்காயங்கள் இருந்தது அப்படின்னா ஏதாவது நீர் கசிஞ்சது அப்படின்னா கெமிக்கலை அதில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் நீர் சொத்து அதிகமான பழம் அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே இது வெயிட்டாக தான் இருக்கும் அதிகமான இனிப்பு சுவை இருந்தாலும் அது செயற்கையாக சர்க்கரை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் பழம் ஃபுல்லாகவே மஞ்சள் கலரில் இருந்தது அப்படின்னா ரொம்ப பழுத்து கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அளவுக்கு அதிகமாக தர்பூசணி பழம் சாப்பிட்டா அஜீரண கோளாறு டயேரியா வாயு கோளாறு வயிறு உப்புசமாகவும் வாய்ப்பு இருக்குது அளவாக சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ